வாங்க சேர்மன் மேடம். ஆபீஸ் வேலை வீட்டு வேலை ரெண்டையும் முடிச்சிட்டீங்களா? என்ன மாமா கிண்டல் பண்றீங்களா? நான் எதுக்கு கிண்டல் பண்ண போறேன்? அதுவும் சேர்மன் மேடத்து போய். என்ன அப்படி பாக்குற? வர வெள்ளிக்கிழமை நம்ம வெட்டிங் டே. அதுக்கு எனக்கு என்ன gift தர போறீங்க? இந்த மாமா உனக்கு கிடைச்சதே பெரிய gift. இதுக்கு மேல உனக்கு என்ன gift வேணும்? இந்த மாதிரி சாக்கெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? நான் உங்ககிட்ட gift வாங்காம விட மாட்டேன். இது வரைக்கும் நீ எனக்கு அத வாங்கி கொடு இத வாங்கி கொடுன்னு கேட்காத நீயே இப்போ ஒரு gift வாங்கி கொடுன்னு கேக்குறேனா? என் உசுர கொடுத்தா அது வாங்கி கொடுக்க. என்ன மாமா இது? நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது இப்படி அபசகுனமா பேசுறீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னே. மாமா நீங்க இல்லனா இந்த ராசாத்தி வெறும் பூஜ்யம். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வார்த்தை சொன்னீங்க அவ்வளவுதான். சரி 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 கோவப்படாதீங்க. நான் சொன்னது தப்புதான். இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன். ஓகேவா? அப்பாடா சேர்மன் மேடம் ஒரு வழியா சிரிச்சிட்டீங்க. சரி இப்ப நீ சொல்ல உனக்கு என்ன வேணும்? அத எப்படி சொல்றதுன்னு தெரியல மாமா. நீ இப்ப சொன்னாதானே நான் வாங்கி கொடுக்க முடியும். என்ன வேணும்னு சொல்லு. ஆமா அண்ணா என் ஆசைய கேட்கணும்னு உதட்டு நுனி வரைக்கும் வார்த்தை வருது. ஆனா வெளியில சொல்ல முடியல. ஃபீல் பண்ணாம எதுவா இருந்தாலும் இந்த மாமா கிட்ட சொல்லு. மாமா ரோஜாவை எப்பாடு பட்டாவது பெரிய வீட்டு வாரிசு ஆக்கிடலாம். அது போதாதுன்னு கண்மணியும் இன்னும் கொஞ்ச நாள்ல வாரிசு பெத்து கொடுத்துருவா. ஓகே அதனால பெரியத்தையும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பெரியமா சந்தோஷமா இருந்தாங்கன்னா உனக்கு சந்தோஷம் தானே? அப்புறம் என்ன யோசனை? அது இல்ல பெரியத்தைய பத்தி மட்டுமே யோசிக்கிறோம். மங்க அத்தையும் பாரி மாமாவும் மனசுக்குள்ள நமக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வந்தா தூக்கி கொஞ்சணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? எங்க அப்பா அம்மாக்கு மட்டும்தான் அந்த ஆசையா என்ன? எனக்கு அந்த ஆசை இருக்காதா? நம்ம பிள்ளைய ஆசைய தூக்கி கொஞ்சணும்னு அன்னைக்கினமோ நீ தான் நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போற வரைக்கும் அது இதுன்னு சொன்ன. நான் தான் மாமா சொன்னேன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு பெரியத்த மனசு மாத்தி அந்த வீட்டுக்கு போன பின்னாடிதான் எல்லான்னு. ஆனா பெரியத்த மனசு மாறுற மாதிரி தெரியல. அவங்க இந்த ஜென்மத்துல என்ன ஏத்துக்குவாங்கங்கற நம்பிக்கை எனக்கு இல்லாம போயிடுச்சு மாமா. சரி சதி இங்க பாரு. ஏய் அழாத. கண்டிப்பா பெரியமா மனசு மாதிரி உன்னை ஏத்துப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்காக நம்ம நல்ல விஷயத்தை தள்ளி போட வேணா? நம்மளோட கல்யாண நாள பெருசா கொண்டாடணும்னு நான் பல திட்டங்கள் போட்டு வச்சிருக்கேன். நீ என்னடா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? முதல்ல கண்ணத்தோட குழந்தை மாதிரி சும்மா அழுதுகிட்டு. சரி நான் இனிமே அழ மாட்டேன். போதுமா? போதும் போதும். மரகதோ அன்னைக்கு நான் சொன்னதை நீ நம்பலல்ல? இப்ப என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கு. கண்மணி செக்அப் பண்ணிட்டு உனக்கு நான் அதை காட்டுறேன். வரட்டும்.
இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறாம எப்படிரா தூங்கறது? இப்படி திருட்டு போன மாதிரி அர்த்த ராத்திரியில பதுங்கி வர புள்ள இருந்தா ஒரு அம்மாவால எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? என்னமா நீங்க இன்னும் என்ன நம்பலையா? நான் நம்புறேன் நம்பல, அது இருக்கட்டும். முதல்ல நீ எங்க போயிட்டு வர அத சொல்லு. அது அம்மா, நம்ம மில்லு பிசினஸ் விஷயமா ஒரு ஆர்டர் எடுக்க போயிருந்தோமா? ஆஹா, எங்க? அது அது செங்கல்பட்டு தானே சொல்ல வர? ஆமாமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் ஊர்ல பல பேருக்கு தெரியுதே. என்னமா ஒரு மாதிரி பேசுறீங்க? நான் பேசுறது இருக்கட்டும், முதல்ல நீ ஒழுங்கா பேசு. நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேமா, சாப்பிட்டேன். எங்க, ஹோட்டல்ல தானே? என்னமா இப்படி துருவி துருவி கேக்குறீங்க? ஹோட்டல்ல சாப்பிடாம வேற எங்க சாப்பிடுவாங்க? இல்ல, செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னல, அங்க உனக்கு பழக்கமான வீடு ஏதாவது இருந்து அங்க சாப்பிட்டு வந்தியோன்னு நினைச்சேன். அம்மாக்கு நம்ம மேல இன்னும் சந்தேகம் தீரல போல இருக்கு. என்னடா யோசிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லாம இருந்தா சந்தோஷம்தான். அம்மா, இன்னுமா என் மேல உங்களுக்கு சந்தேகம் தீரல? அம்மா, நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அம்மன் வஸ்திரத்தை கூட போட்டு தாண்டிட்டேனேமா, இன்னும் நம்பிக்கை வரலையா? ஆமாண்டா, நீ தாண்டினாலும் உன் மேல எனக்கு நம்பிக்கை வரல. நீ என்னமோ பெருசா தப்பு பண்றியோன்னு எனக்கு தோணுது. உன்னோட நடவடிக்கையே சரியில்லடா. இந்த வீட்டுல உன்னை பார்க்கவே முடியறதில்ல. விடியறதுக்கு முன்னாடியே போயிடுற, இருட்டுன அப்புறம் தான் வீட்டுக்கு வர. நீ எங்க போற, என்ன செய்யறன்னு எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு. கேட்டா வேலை விஷயமா வெளியில போறேன்னு சொல்லுவ. ஆனா உண்மை என்னங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். நான் எந்த தப்பு பண்ணலம்மா. இப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. அப்புறம் உங்க இஷ்டம். நீயும் இங்கதான் இருந்தியா? என்னத்த நீங்க, அவர்தான் அன்னைக்கு வஸ்திரத்தெல்லாம் போட்டு தாண்டிட்டாருல்ல, அப்படியும் அவரை நம்பாம நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்களே, நீங்களே உங்க பிள்ளைய நம்பலையா? சொல்லுங்க சம்பந்தி, நீங்க யோசிக்கிறத பார்த்தா எதையோ எங்க கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுது. என் பொண்ணு வாழ்க்கை, மறைக்காம உண்மைய சொல்லுங்க. ஆமா அத்த, சரியான ஆதாரம் இல்லாம எதையாவது சொல்லி கண்மணிய குழப்ப வேண்டாம். சொல்லுங்க அத்த. அது ஒண்ணு இல்ல கண்மணி, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நேரம் காலம் தெரியாம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அதான் சும்மா அது இதுன்னு கேட்டு அவனை மிரட்டி வச்சேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்லன்னு அழுத்தி சொல்லும் போதே தெரியுது ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? உங்களுக்கு பொய் சொல்ல வராது, உங்க கண்ணே காட்டி கொடுக்குது நீங்க பொய் சொல்றீங்கன்னு. எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க அத்த, நான் ஏத்துக்க தயாரா தான் இருக்கேன். கண்மணி, இது வெறும் யூகம்தான், ஆதாரம் எல்லாம் எதுவும் இல்ல. டாக்டர் ஷீலா தான் குமரனை செங்கல்பட்டுல ஒரு பொண்ணோட பார்த்ததா சொன்னான். அதுக்குதான் வஸ்திரத்தை போட்டு தாண்ட சொன்னேன், அவனும் தாண்டிட்டான். ஆனா அதுக்கு பின்னாடி அவளே எனக்கு போன் பண்ணி, குமரன் அவ கூட இருக்கிற வீடியோ ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அவன் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொன்னான். அந்த வீடியோ ஆதாரம் தான் என்ன ஏதுன்னு பார்த்து வாங்கறதுக்குள்ள அவ தலையில அடிபட்டு இப்படி ஆயிட்டா.
அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அந்த டாக்டர் கால வாரி கவுத்து விட்டதா நினைச்சு நமக்கு நாமே கால வாரி விட்டுருக்கோம். அத்த அந்த வீடியோ ஆதாரம் எல்லாம் எதுல இருக்குறதா அந்த ஷீலா சொன்னாங்க? ஆ, அவளோட மொபைல்ல தான். அவங்களோட மொபைல் அவங்க வீட்டுக்காரர் கிட்ட தான இருக்கும். அவர் அத பாத்துக்க வாய்ப்பில்ல. நாளைக்கு முத வேலையா போய் அந்த வீடியோ ஆதாரத்தை நான் வாங்கிட்டு வரேன் அத்த. அண்ணா, அந்த ஆதாரத்துல மட்டும் டாக்டர் சொன்ன மாதிரி இருந்துச்சு, அப்புறம் இருக்கு அவருக்கு. நீங்க சும்மா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். அவரை ரெண்டுல ஒன்னு பாத்துருவேன். நீங்க போய் நிம்மதியா படுங்க அத்த. அம்மா, நாளைக்கு முத வேலையா அந்த வீடியோல அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கணும்மா. ஆமாண்டி கண்மணி, சும்மா விட்டுறக்கூடாது. காலையில எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? ஏதாவது விசேஷமா? ஆமா, எல்லாம் உங்க ரெண்டு பேர் பத்தின விசேஷம் தான். என்ன மாப்பிள்ள பாக்குறீங்க? எல்லாம் உங்க கல்யாண நாள் கொண்டாடத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆமா ராசாதி, வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கல்யாண நாள் வருதுல்ல, அதான் கோவில்ல அபிஷேகம் அன்னதானம் எல்லாம் பண்ணி சிறப்பா கொண்டாடணும்னு உங்க அண்ணா ஆசைப்படுறாரு. ஆமா மாப்பிள்ள, அதுக்கு நீங்க மறுக்காம சரின்னு சொல்லணும், அப்பதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். நானும் அதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களும் அதே சொல்றீங்க. சரி, உங்க விருப்பப்படியே நடத்துங்க. ரசதி மாமா, நம்ம பண்ற இந்த ஃபங்க்ஷனை கோயில்ல வைக்கிறதுனால பெரிய வீட்டுல உள்ள எல்லாரையும் கூப்பிடலாம்ல? கூப்பிடலாம் மாமா. தம்பி, நீங்க என்னதான் குட்டி கரணம் போட்டாலும் நிச்சயமா மரகதமா ஃபங்க்ஷனுக்கு வரப்போறது இல்ல. அதுக்கு எதுக்கு போய் கூப்பிட்டுக்கிட்டு? அக்கா, நம்ம கூப்பிடுறதுக்கு கூப்பிட்டுருவோம், வரதும் வராதும் அவங்க இஷ்டம். முரணு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு தடவை போய் கூப்பிட்டு தான் பாப்போமே. ஆமா பொண்ணி, மாப்பிள்ள சொல்றதும் சரிதான். ஒருவேளை சொல்லியிருந்தா நாங்க வந்திருப்போம்னு மரகதமா சொன்னாலும் சொல்லுவாங்க, அதனால மாப்பிள்ள இஷ்டப்படி அவங்க வீட்டுக்கு போய் கூப்பிடட்டும். அதுக்கு இல்லைங்க, தம்பியும் ராசாத்தியும் அவங்கள விட்டு கொடுக்காம ஒவ்வொரு தடவையும் அவங்க வீட்டுக்கு போக தான் செய்யறாங்க. ஆனா மரகதம்மாவும் இவங்களை எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டு இருக்காங்க. நான் அந்த வருத்தத்துல தான் சொன்னேன். விடு பொண்ணி, என்ன இருந்தாலும் அவங்க பெரியவங்க, நாம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள பெரிய விரிசல் வந்துடும் பொண்ணி. நாம எப்பவுமே நல்லதே நினைப்போமே. நீங்க சொல்றதும் சரிதா. சரி மாப்ள, நீங்க இப்பவே உங்க வீட்டு ஆளுங்களை கோவிலுக்கு வர சொல்லிடுங்க. என்ன? ராசாத்தி, நீ கூட போயிட்டு வந்துரு. சரி, போயிட்டு வாங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வரோம். நாங்க ஹாஸ்பிடலுக்கு போய் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வாங்கிட்டு வந்துறோம். கண்மணி, இப்ப போனா எங்க போறீங்க, எதுக்கு போறீங்கன்னு வீணா கேள்வி கேட்பாங்க. அத்த, செக்கப்புக்கு ஹாஸ்பிடலுக்கு போயிருக்கேன்னு சமாளிங்க. சரி கண்மணி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாம அப்படியே வெளியில கிளம்பிடுவோம். சரி, நீ குமரனுக்கு போன் பண்ணியா? அவர் எங்க எடுக்கிறாரு, காலையிலேயே கிளம்பி போயிட்டாரு. அந்த வீடியோ கிடைச்சு ஷீலா சொன்னது மட்டும் நிஜமா இருக்கட்டும்,
அவன் காலை உடைச்சு வீட்ல உட்கார வைக்கறான் பாரு. அம்மா ஜி கலம்லமா போலாமா. சரி வா பா எழுது பா. தேங்க்ஸ் அங்க பாப்பா நீங்க இங்க பாருங்க வாரா சத்தி. நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். இல்ல நாங்க வீட்டுக்கு போனும் பிரிப்பா. நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் நாங்களும் இங்க வந்தோம். ஏண்டா என்ன விஷயம்டா? ராசாத்தி இனியா ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா விசாரிச்சதெல்லாம் போதும், இப்ப எதுக்கு வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. அது வந்து பெரியமா வர்ற வெள்ளிக்கிழமை எங்களோட கல்யாண நாள். கோயில்ல சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுல நீங்க எல்லாம் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். அதான் கூப்பிட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம்பா. கல்யாண நாள் அன்னைக்கு நாங்க எல்லாருமே அவசியமா வந்துடுறோம். இனியா வர வெள்ளிக்கிழமை எந்த வேலையா இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு மொத ஆளா கோயில வந்து நிப்போம். ஆமாப்பா, அன்னைக்கு முழுசா உங்க கூட தான் இருப்போம். கல்யாண நாள சிறப்பா கொண்டாடலாம். அண்ணி அண்ணா அட்வான்ஸ் திருமண நாள் வாழ்த்துக்கள். Thank you. பெரியத்த நீங்களும் கோவிலுக்கு வந்து எங்களை வாழ்த்தணும். ஆமா பெரியமா, நீங்க கண்டிப்பா வரணும். உங்க வாழ்த்து எங்களுக்கு எப்பவும் வேணும். வாய்ப்பே இல்லை இனியா. அதான பார்த்தேன், நாங்க சரின்னு சொன்னா நீ வேணாம் தான் சொல்லுவே. இது என்ன புதுசா? ஏன் மறக்குதா? பசங்க ஆசைப்பட்டு கூப்பிடுறாங்க, வரேன்னு சொன்னாதான் என்ன? நீங்க வேணா அவன் பேசிட்டு போனதை மறந்துருக்கலாம், ஆனா நான் மறக்கல. என்ன பாக்குறீங்க? தைரியமா, ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு, ஆனா அதை பத்தி யாரும் கேட்காதீங்க. காலம் பதில் சொல்லும், எங்க விஷயத்துல தலையிடாதீங்க. அப்படி இப்படின்னு பெரிய முனிவராட்டம் பேசிட்டு போன, இப்ப எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு எங்க எல்லாரையும் கூப்பிட வந்திருக்க? பெரியமா அந்த விஷயத்த விடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா உங்களுக்கே எல்லா விஷயமும் தெரிய வரும். அப்ப எங்க மேல உங்களுக்கு இருக்கிற கோவம்லாம் தூள் தூளா போயிடும். இத பாரினியா, உனக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இது என் பெரிய குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. நான் சொன்னா சொன்னதுதான். இங்க பாருங்க, நீங்க யார் வேணாலும் போங்க, நான் அதை தடுக்க மாட்டேன். ஆனா எக்காரணத்தை கொண்டு அங்க நான் வரமாட்டேன். ராசாத்தி இவ கடக்கறா விடுமா, நாங்கெல்லாம் வரோம், கவலைப்படாத. அண்ணா அண்ணி இல்லாம நாம மட்டும் எப்படின்னு போறது? போனா எல்லாரும் போவோம், இல்லைன்னா வேண்டாம். அது எப்படிங்க? நம்ம ஒரே புள்ளியோட கல்யாண நாள், அதை கொண்டாட நம்ம போக கூடாதா? அக்கா வரலன்னா என்ன, நாம எல்லாரும் போலாம்ல. மங்க உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சொன்னா கேளு. அண்ணி வராம இந்த வீட்டுல இருந்து யாரும் கோயிலுக்கு போக கூடாது. இனியா நீங்க சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். மாமா அது ஏரா சத்தி, உங்களை அங்க வந்துதான் நாங்க வாழ்த்தணுமா என்ன? எப்பவுமே எங்க மனசுல நீங்க இருக்கீங்க, கவலைப்படாம போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க எல்லாம் வருவீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட வந்தோம்ப்பா. பரவாயில்ல, நாங்க கிளம்புறோம், வா. ஏன் மறகதம், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? நம்ம எல்லாரும் இருந்தோம், பிள்ளைங்க ரெண்டு அனாத மாதிரி கல்யாண நாளை கொண்டாடணுமா?
நேல வந்து மதிச்சு கூப்பிடுறாங்கல்ல, இப்படியே அவமானப்படுத்தி அனுப்புவ? ரெண்டு பேரும் எப்படி வருத்தப்பட்டு போறாங்க பாரு. உன்னெல்லாம் அந்த கடவுள் வந்தாலும் திருத்த முடியாது. நீங்க செஞ்சதுதான் சரி. உங்களை மதிச்சு உண்மையை சொல்லாதவங்க கிட்ட நீங்க எதுக்கு தாழ்ந்து போகணும்? அவங்கள தள்ளியே வேங்கத்த, அதான் நல்லது.